வெல்கம் டு டிஎன்பிசி டிப்ஸ் சேனல் இந்த சேனலில் ஜூன் இருபத்தஞ்சுக்கான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நீர்நிலைகளில் கொட்டப்படும் திட கழிவுகளை அகற்ற எளிய வடிவமைப்புடன் குறைந்த விலையில் ஒரு சாதனத்தை கண்டறிந்து டெல்லி இளைஞர்கள் அசத்தியுள்ளனர் இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினாலு மடங்காக உயர்ந்துள்ளது இத்தாலியில் பீசா நகரிலுள்ள ஐரோப்பிய புவியீர்ப்பு ஆய்வகத்தில் வானியல் ஆய்வில் ஈடுபட்டிருந்தபோது சுமார் எட்நூறு ஒளி ஆண்டுகள் தொலைவில் புதிய பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிக்கிய பொருள் சிறிய அளவிலான கருந்துளையாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கரிபியன் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடரிலிருந்து இந்த ஆண்டு விலகுவதாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கிறிஸ் கெயில் தெரிவித்துள்ளார் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் புதிதாக பன்னெண்டு மாவட்டங்களை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரின் வெற்றியை குறிக்கும் வகையில் மிகப்பெரிய இராணுவ பேரணியை ரஷ்யா இன்று நடத்துகிறது பிரிட்டனில் ஜீரோ கார்பன் திட்ட விருதுக்கு தேர்வான ஐம்பது பெண்கள் இன்ஜினியர்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் சூரியன் பற்றிய ஆய்வில் முக்கிய மைல்களாக விண்கலம் மூலம் சிம்பென்சியை சூரியனை நோக்கி நேராக அனுப்பி வைக்கும் புதிய திட்டத்தை நாசா அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடரை நடத்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகள் இணைந்து கூட்டாக விண்ணப்பித்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்